நேத்திக்குள்ளே அந்த அகம்புறம் விஷயமில் எனக்கு ஒரு சின்ன ஒரு தெளிவு வேணும். அதாவது இத்தனை நாள் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருந்தேன், அப்போ வந்து நான் வெறும் புறத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன், அகத்தை பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது. என்றைக்கு வந்து இந்த ஒரு ஞான மார்க்கமாக போகணுன்னு ஒரு ஸ்டெப்பு எடுக்கிறோமோ அப்போ தான் இந்த அகத்தை பற்றி நான் அதை சரிப்படுத்தணும், நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம போகிறோம். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி எனக்கு திரும்ப அந்தமாரி வெறும் வெளிப்படுத்த மட்டும் பாருன்ற மாதிரி இருக்குது. நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் புரிஞ்சுக்கிட்டது சரியா இல்லை நீங்கள் சொன்னதை நான் சரியாக புரிஞ்சுக்கலையா? இல்லை, அதாவது இப்போ நீங்கள் வந்து முன்னாலேயுமே நீங்கள் வந்து புறத்தனை மட்டுமே உங்கள் கவனம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு வேதனை வந்துன்னு சொன்னால் அந்த வேதனை வந்து உங்களை கொஞ்சம் துன்பப்படுத்த தான் செய்யும். ஒரு பிரச்சனை வந்துன்னு சொன்னால் அந்த மனவேதனையிலேருந்து விடுபடணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ தான் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் மனவேதனை வந்தாலுமே கூட இருந்தால் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி புறக்கணிப்பீங்க. அதை முன்னால் வந்து நீங்கள் அதை பற்றி ஒரு ஐடியா இல்லாதபடி இருக்கிறனால அதை பற்றி உங்களுடைய அகப்போராட்டம் உங்களுக்கு மைண்டுக்கு வராமல் இருந்திருக்கலாம். இப்போ அந்த நேரத்துலேயுமே நீங்கள் வந்து புறத்தை மட்டுமே கவனிச்சிக்கிட்டு இருக்கும்போதுமே கூட அகத்தில் உங்களுக்கு பிரச்சனையான உணர்ச்சி வந்துன்னு சொன்னால் நீங்கள் அது உங்களுக்கு தாங்க முடியாமல் கஷ்டப்படத்தான் செய்வீங்க. இப்போ வந்து என்னச்சா தாங்க முடியாத உணர்ச்சி வந்தாலுமே கூட இது வந்துட்டு போட்டோம்னு சொல்லி அதை ஈஸியாக எடுத்துக்கிடக்கூடிய தன்மை வரும். அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இப்போ இன்னொன்று சொல்லும்போது இப்போ அந்த அகத்தில் உள்ள பாதிப்பு இல்லை ஒரு சங்கடமோ ஏதோ ஒன்று வரும்போது இதை விட்டுறணும் அப்படின்றீங்க இல்லையா? ஆனால் அதுக்குள்ளே அந்த பாதிப்பில் நம்ம வந்து எதிர்மறையாவோ இல்லாட்டி அதுக்கான ரியாக்ஷனோ நம்ம பண்ணிடணும். இப்போ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு தானே திரும்ப பார்க்குற மாதிரி வருது. இல்லை, இப்போ இது வந்து நீங்கள் உங்களை அறியாமல் பண்ணுறதுல தப்பு இல்லை. இப்போ ஒரு ஒரு உதாரணமாக வந்துன்னு சொன்னால் ஒரு பயமோ வருத்தமோ வந்துன்னு சொன்னால் உங்களை அறியாமலே அதிலேருந்து விடுபடணுங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்துடும். அதை பற்றி தப்பு இல்லை. நீங்களாக வந்து டெலிபரேட்டாக வந்து ஆமாம் நான் என்ன கவலை இல்லாமல் இருந்துக்கிடணும், டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நீங்களாக முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, உங்களை அறியாமல் செஞ்ச பற்றி தப்பு இல்லை, தெரிஞ்சே நீங்கள் முயற்சி பண்ணாதுங்க. இல்லை, இப்போ நான் அதுக்குள்ளே நான் ரியாக்ட் பண்ணி தப்பாக போயிருதேன். அந்த நெகட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ஒரு எதிர் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறோம், அதில் வந்து பாதிக்கும் போதே அதுக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணிடுறேன் பாதித்த உடனே. அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணுறேன் நான் வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்குள்ளே அங்கே எல்லாமே முடிஞ்சு போயிடுது. திரும்ப நான் அவங்கள சரிப்படுத்துறதுக்கு திரும்ப போராட வேண்டியதாக இருக்குது. இல்லை, அது வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேப் இருக்குது. நீங்கள் சில நேரங்களில் அவசரப்பட்டுறீங்க. இப்போ உதாரணமாக இப்போது நீங்கள் ஒரு எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டு ஒரு நல்ல ஒரு 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 கண்ணாடி ஜாடி ஒன்று வாங்கிட்டு வரீங்க, அழகாக இருக்குது, உங்கள் வீட்டு டீ பையில் வச்சிடுறீங்க. இப்போ என்ன பண்ணுதுன்னா உங்கள் வீட்டு குழந்தை ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை அதை கீழே இழுத்து போட்டு உடைச்சிருது. அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு கோபம் வருது, உடனே உங்கள் குழந்தைய ஒரு அடி அடிச்சிடுறீங்க. இப்போ இதே மாதிரி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் நெருங்கிய உறவினர் வராங்க, அவங்களும் அவங்களுடைய குழந்தைகள் வராங்க, இதே மாதிரி 3 4 வயசு உள்ள குழந்தை. அந்த குழந்தைய உங்கள் குழந்தை இழுத்து போட்ட மாதிரி அந்த கண்ணாடி ஜாடி இழுத்து போட்டு உடைச்சிருதுன்னு வச்சுடுங்க. அதை பார்த்த நிமிஷத்தில் கோபம் உங்களை அறியாமல் வரத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தைய அடித்த மாதிரி நீங்கள் அந்த குழந்தைய அடிப்பீங்களா? ஏன் ரெண்டுக்கும் ரெண்டு இப்போ கோபம் வந்துன்னா நீங்கள் அடிச்சிடலாம், உங்கள் குழந்தைய அடிச்சிட்டிங்க, ஏன் உங்கள் குழந்தைய அடித்த மாதிரி அந்த குழந்தைய அடிக்கல? காரணம்னு சொன்னால் எமோஷன் வந்து உங்களை கேட்காமல் வரும். அது உங்களுக்கு வந்த பிறகு தான் வந்ததே தெரியும். ஆனால் செயலுங்கிறது உங்களை கேட்டு உங்களை அப்ரூவலோட தான் செயல் நடக்குது. ஆனால் அது வந்து உங்கள் குழந்தைங்கும் போது நீங்கள் இம்மிடியட்டாக ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க, இம்மிடியட்டாக அந்த கோபத்தை கையில் எடுத்துக்கிடுறீங்க, அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறீங்க. அது ரிலேட்டிவ் செயல்டுங்கும் பொழுது நீங்கள் கோபத்தை கையில் எடுக்கலை, எடுக்கலைங்கும் போதே அந்த கோபம் உங்களை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை கூட உடச்சி போட்டுட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, அது தட்டி கொடுத்து பரவாயில்ல உடச்சா பரவாயில்ல இன்னொன்று வாங்கிக்கலாம் பயப்படாத நீ கூட நீங்கள் ஆறுதல் சொல்கிற அளவுக்கு உங்கள் மைண்டு போயிடும். இப்போ இதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் எங்கேயோ வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு ஒரு பாஸ் ஒருத்தர் இருக்கார். அப்போ அவர் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு அதனுடைய பழியை உங்கள் மேலே தூக்கி போட்டுருக்கார். அப்போ அவரை நீங்கள் உண்டு இல்லைன்னு பார்த்துறோன்னு சொல்லி ஒரு ஆவேசம் அவர் மேலே வருது. உடனே நீங்கள் ஃப்ளாரப் ஆகி எழும்புறீங்க, அவரை நல்ல திட்டு திட்டோன்னு எழும்புறீங்க, கோபத்தை கையில் எடுத்துட்டீங்க. எடுத்துகிட்டு எழும்பின பிறகு தான் என்ன தோணுதுன்னு சொல்லி சொன்னால் திட்டுனோன்னா வேலை போயிடும்னு சொல்லி ஒரு பயம் வருது. பழையபடி நீங்கள் அதை சப்ரஸ் பண்ணுறீங்க. இப்போ இதில் என்னென்னு சொன்னால், முதல் சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டீங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறீங்க. ரெண்டாவது சிச்சுவேஷனில் நீங்கள் எடுக்கவே இல்லை, எடுக்கலைன்னா அது பாட்டுக்கு போயிடும், நீங்கள் புது எமோஷனை கூட கொண்டுக்கலாம். ஆனால் மூணாவது சிச்சுவேஷனில் என்னென்னு சொன்னால், நீங்கள் கையில் எடுத்துறீங்க, எடுத்ததுக்கு பிறகு தான் பிரயோகம் பண்ண முடியாமல் சூழ்நிலையில் அப்புறம் சப்ரஸ் பண்ண வேண்டியது வருது. இப்போ எல்லாத்துலேயுமே என்னென்னு சொல்லி சொன்னால், எமோஷன் வந்து செயலாக மாறுறதுக்கு இடையில் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை வந்து நீங்கள் சில இடத்துல அவசரப்பட்டு எடுத்துடுறீங்க, சில இடங்களில் எடுக்காமல் இருந்துக்கிடுறீங்க.
அது உங்கள் கையில் இருக்குது, கொஞ்சம் நிதானம் இருக்குது. நீங்கள் எல்லாமே வந்து சில நேரங்களில் வந்து நீங்கள் ஒரு ஆவேசத்தில் ஏதாவது ஒரு ஒரு நடவடிக்கையோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் நடந்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் அதனால் விளைவுகள் ஏற்படலாம். இப்போ இது வந்து உங்கள் குழந்தைங்கும்போது ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிடலாம். நீங்கள் இதே நேரத்தில் கோபத்தை இன்னொருத்தர் மேலே காட்டிட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் அந்த பிரச்சனையை சந்திக்க தான் செய்ய வேண்டியிருக்கும். சில நேரங்கள் என்னென்னு சொன்னால் சில நேரங்கள் அனுபவப்பட்ட பிறகு பழையபடி அந்த அனுபவமே உங்களுக்கு ரெக்கார்டாக இருந்து பழையபடி உங்களை நிதானத்துக்கு கொண்டு வரும். உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு இருட்டுக்குள்ள போகிறீங்க, ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்பொழுது ஏதோ ஒரு கல்லோ அல்லது குழியோ கிடந்து உங்களை காலை இடறி விட்டுருது. அப்போ அது உங்களுக்கு ரெக்கார்டிங்கில் வந்துடுது. அப்புறம் அடுத்த நாள் நீங்கள் அதே இடத்துக்கு போகும்பொழுது இந்த இடத்துல போனால் இடறோங்கிறது உங்களுக்கு நினைவு வரும். இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் கோபத்தில் ஏதோ ஒரு தப்பாக என்னதாக கூட நீங்கள் நடந்திருக்கலாம், அந்த நாள் ஒரு பிரச்சனை கூட ஏற்பட்டிருக்கலாம், அந்த அனுபவமே உங்களுக்கு பழையபடி உங்களை வந்து வழி நடத்தும். சரி நம்ம முன்னால் இப்படியெல்லாம் அனுபவப்பட்டது போது இன்னும் கொஞ்சம் நிதானமாக நடப்போங்கிற ஒரு நிதானத்துக்கு உங்களுக்கு கொண்டு வரும். அதனால் அதை கூட நம்ம பாசிட்டிவாக பயன்படுத்திக்கலாம். நீங்கள் தப்பே பண்ணினாலுமே கூட எமோஷனை வந்து ஆவேசமாக கையில் எடுத்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணினீங்கனாலுமே கூட அதையுமே ஒரு அனுபவமாக வச்சு ஃபியூச்சர் கைடன்ஸாக பயன்படுத்திக்கலாம்.